அருமையா இருக்கும் உழவ நாட்டியம். நாம தான் போறதுக்கு. நீங்களா ஹார்ன் அடிக்காத வரலாமா? கண்ணை முடிக்கிட்டு கா ஓடுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பெரிய டேஞ்சர் எல்லாம் போயிருக்கு. யார் ஜாக்கிரதையா இருந்து கேக்குறேன். ஜாக்கிரதையா இருந்து தெரியுமா? அப்படி நிறுத்து. என் கொஞ்சம் பிரேக் போட்டு நிறுத்தினேன்னா உங்க கார் தூள் ஆயிருக்கும். உங்க குழந்தைக்கு கார் ஓட்ட எவையா நினைத்து கொடுத்தா? உங்க தாத்தா தாத்தாவா? ரொம்ப பேசுறீங்க. அடுப்பகரிய விட்டுட்டு ஓட்டாரு ஏரோப்ளான் விட ஆரம்பிச்சா இந்த கட்டிதான். ஏய் நாட்டுப்புறம் வாய மூடு.
மண்டி 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 தங்க நீங்க நெற்புவிந்தே நம் நான்
எல்லாம் மறந்தாரோ என்னை சோதனை செய்யவும் துணிந்தாரோ. இதுவரை பாடியவர் கரங்கம்பாடி செல்லப்பா அவர்கள். அடுத்தபடியாக நிலைய வித்வான்களின் வாத்திய இசை. ஒரு பொண்ணு நல்ல வேலை பொண்ணுன்னு சொன்னீங்கள பொம்மைன்னு சொல்லாம இவ கூட நல்லா டான்ஸ் ஆடுவாப்பா. ஆச்சரியம் என்னம்மா, இந்த காலத்து பொன் குழந்தைங்க தான் பிறக்கும் போதே காலில சலங்கை கட்டிக்கிட்டு பிறக்குதுங்களே. ஆமாங்க, இப்ப ஆடாத வீடு ஏதுங்க? இதை சொல்றிய, அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது நாட்டியம்னா ஒரு கோயில் குழந்தைதான் நடக்கும். குளத்துல வேற டான்ஸ் நடந்தது அந்த காலத்துல? போயிட்டு பொண்ணு ஒரு பேச்சுக்கு சொன்ன மேல போறப்பா நடந்து போங்கம்மா. இல்ல என்ன பறந்தாக்கும்? இல்ல நாட்டியம் ஆடாம போங்கண்ண. பத்திரிகையை பிரித்துட்டல்ல, இனிமே எங்களுங்க கவனிக்க போற. இரு கோமதி, அசோகனுடைய தொடர்கதை இந்த இஷுவோட முடியுது. அத ஒரே வர்த்தரம் படிச்சுட்டே. ஆமா, எப்பவும் அசோகன் அசோகன், நல்ல கதப்பை தீண்டி உனக்கு. இதப்ப இந்த பத்திரிகாலயத்துல ஒரு நாவல் போட்டியை வச்சிருக்காங்க, இதுல அசோகனுக்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ். மோகனா, என்ன இருந்தாலும் அசோகன் மேல உனக்கு இவ்வளவு மோகம் கூடாது. என்ன? ஐ அம் சாரி, அசோகனுடைய கதையில இவ்வளவு மோகம் கூடாதுன்னு சொன்னேன். இல்லையா, அது போது போவதும் நானும் பாத்துக்கிட்டா இருக்கேன். ரூபா 10,000 வாயில போட்டுக்கலாம்னு பாக்குறீங்களா? நாயகம் பிள்ளைவா, நீங்க அப்படியெல்லாம் தப்பா நினைக்கிற. நான் வந்து இல்லையா, அது வந்தாவது போயாவது கால் ஜாப் சொல்ற வேலை இனி வேண்டாம். என்னமோ பொறுத்தது பொறுத்தீங்க, அதுதான் இனிமே இல்லங்கிற. அல்லா குறைச்சு நாமத்தை போட்ட பிறகு நான் பொறுக்க வேண்டியதாயா? வேளாண் உள்ள ஆனா பைசாவோட எண்ணி இப்ப கீழ வச்சு ஆகணும். இல்ல உட்காருங்க, சும்மா உட்காருங்க. ஆமா, என்ன வேலாயுதம் இல்லையா, இந்த பொண்ணு யாரு? என்ன இப்படி கேக்குறீங்களே? நம்ம பொண்ணு. நம்ம பொண்ணா? ஓ, மீனாட்சியா? தெரியலையா தாத்தா? இருந்து வளர்ந்துட்டீங்க, அடையாளமே தெரியலையா? மீனாட்சி உட்கார், அட சும்மா உட்காரம்மா. நான் எந்த பாடுபட்டாவது கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன். ரொம்ப நாளாயி போச்சேன்னு கோவச்சுக்க வேண்டாம். என்ன ரொம்ப நீட்டிக்கிட்டே போனா நமக்கும் பிசினஸ் நடக்கணும் இல்ல? அதுக்கு என்ன, பார்த்து வெள்ள கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். முதல்ல இதன் கழுத்துல ஒரு தாலி ஏறிவிட்டா போங்கப்பா. வெக்க வந்துட்டதாக்கு மீனாட்சி பிள்ளைவா, கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, ஏற்பாடு செய்வோம். அந்த வட்டி கணக்குல ஏதோ வித்தியாசம் இருக்காப்புக்கு,
அது நீங்க ஒரு முறை பாத்துட்டா சரிதான் ஐயா. பட்டிய தள்ளி விட்டாதான் இப்ப என்ன குடியா முடிய போகும். நமக்குள்ள இனிமே என்னையா வித்தியாசம்? அட வட்டியே வேணாம் ஐயா. என்ன வீணாச்சு எல்லாத்துக்கும் நான் நம்ம வீராசாமி அனுப்புறேன். அவன் எல்லாம் விவரமா பேசுவான். அப்போ நான் வர்றேன். சரி வாங்க. என்ன வீணாச்சு நான் வரட்டுமா? சரி தாத்தா. குட்டி பொல்லாதவளா இருக்காளு. தாத்தகம் இல்ல தாத்தா. என்ன சொல்றாரு? சின்னமோ சனச்சித்தம் சனச்சித்தம். வயசாயி போச்சுல்ல தம்பி. கிராமத்துல இருந்து தாத்தா தபால இருந்தாரு. நின்னு போகாம இருக்கிய? போறேன் போறேன். அந்த பட்டிக்காட்ட நினைச்சாலே பயமா இருக்கு. எப்படிடாப்பா அங்க போய் ஒரு நாள் தங்குறது? நல்லா இருக்குடா. அங்கேயே இருக்க போற மாதிரி சலிச்சுக்கிற. போயிட்டு ரெண்டு நாள் திரும்பி வர வேண்டி வந்தாலே. சரி சரி நாளைக்கு போறேன். நீ போகும்போது நம்ம லட்சுமி குட்டிக்கு மிட்டாயி பொம்மை அது இது எல்லாம் வாங்கிட்டு போ. பாவம் பட்டிக்காட்டுல இருக்க. ஹலோ குட் ஈவினிங் மோனா. குட் ஈவினிங். பாத்தி அவன் நடத்திய இதத்தானா கண்ட? இந்த மேனாவினிக்கு சின்னமான ஒரு துளு கூட மதிக்கிறது இல்லடா. என்ன இதெல்லாம் மாமா கொடுத்தான். கிடக்கிறான் கழுத்துல சாலி ஏறுறதும் நாய் மாதிரி கிடக்க வேண்டியவதானே? ஆமா கல்யாணம் கல்யாணம் நீ தான் சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாதடா. அக்கா நான் இருக்கேன். மோகனா உனக்கேதான். நாளை கடத்திட்டு இருப்பானே. சீக்கிரமா மாமாவை கேட்டு சொல்லக்கா. வரட்டும் நான் கேக்குறேன் அவர்கிட்ட. கேளு கேளு என்ன சொல்ல போகுது அந்த காலேஜ் பைத்தியம். மோகனா அடே வாங்க மாமா. இப்பதான் இங்க உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். மோகனா வரும்போதே மோகனா ஓஷ் ஓஷ் என்னடா அது? ஒண்ணு இல்லையுமா தாத்தா மாதிரி இருந்தது. இருக்கு இருக்கும் முட்டாள். ஏ மாமா கூட்டம் ரொம்ப பிரமாதமா மைக் இருந்தது இல்ல? மைக்க அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது 5000 பேர் கொண்ட கூட்டத்துல பேசியிருக்கேன் பாரு. எனக்கு மைக்கும் வேண்டாம் ரீக்கும் வேண்டாம். போன வருஷம் கூட உங்க கம்பராமாயண பிரசங்கம் கேட்டேனே. ஆமாமா அங்க கூட மைக் இல்ல. இதை சொல்றீங்க? என் லைஃப் இருக்கிற வரைக்கும் எனக்கு மைக்கே வேண்டியது இல்ல. மோகனா எங்க குழந்தைய காணும்? மோகனா எங்க? யாருகிட்ட சொல்லிட்டு போறா? என்ன அரை காசுக்கு கூட மதிக்கிறது இல்ல. நீ நல்ல பணக்கார விட்டு பண்ணாச்சே. அரை காசுக்கு என்ன அதிகமா கூட மதிக்கலாமே. வரட்டும் நான் சொல்றேன். நீங்களே இப்படி கேலியா பேசி பேசித்தான் எனக்கு மதிப்பே இல்லாம போச்சு. வர வர எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அடடே என்ன கானே மாமாவோட ஆசியத்தை ஊரெல்லாம் ரசிக்குது. நீ என்னமோ இதை சொல்றிய மூர்த்தி. அந்த காலத்துல நான் காலேஜில படிக்கும் போது. அந்த காலத்துல காலேஜில படிக்கும் போது பூனைய ஆணையா பண்ணினீங்க. எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணும் கார் வேண்டாம் குதிரை வண்டி கூட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ரோடாவது போடக்கூடாது உங்க கிராமத்துக்கு. அப்பா மாட்டுக்கு பிறந்த மாடுகிற ஐயா கார்டிய போறவரு அவரை பள்ளத்துக்கு அழுத்துக்கிட்டு போறீங்க. அப்படி போட சிங்கம் ஏ இந்தப்பா கொஞ்சம் மெதுவா ஓட்டு. எலும்பல்ல நொறுங்கிடும் போல் இருக்கு. பயிர் ஒண்ணு செழிப்பா காணுமே. ஏன்பா பழசிய கட்டி அழுதுகிட்டு இருந்தா நீங்க எல்லாம் எப்பதான் உருப்பிடுறது? புதுசா வந்திருக்கிற விஞ்ஞான முறையை தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் பயிர் செய்யணும். ஆமா நாங்க செஞ்சு மூட்டை கட்டி அனுப்புறோம். நீங்க உட்கார்ந்துகிட்டு சாப்பிடுங்க. ஏன்பா கோவிச்சுக்கிறிய? பின்ன என்ன பேரசங்கம் பண்றதுனாலே அரிசி வந்துடும். உங்க மாதிரி படிச்சவங்க விஞ்ஞானம் தெரிஞ்சவங்க வாங்க எங்களோட இருந்து புது முறையில பயிர் செய்யுங்க சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு இல்ல நான் தான் கேக்குறேன் இவ்வளவு பெரிய தேசத்துல சாப்பாட்டுக்கு இல்லாம வேற நாட்டில இருந்து அரிசி வாங்குறதுல வெக்கமா இல்ல? ஆமாப்பா ஆமா. கிராமங்களை பத்தி மகாத்மா காந்தி கூட. காந்தி மகாத்மா அவர் படத்தை வச்சு பூஜை பண்ண சொல்லல. அவர் சொன்ன மாதிரி நடக்க சொன்னாரு. ஏ சுப்பா இந்தப்பா வண்டியை நிறுத்து நான் நடந்தே வர்றேன். ஓ ஹோ ஹோ ஹே ஹே.
என்னங்க? ஓஹோ சுப்பா, யார் இந்த குட்டி? குட்டி கிட்டிங்கிற விவகாரங்கள்லாம் உங்க ஊர்லயே வச்சிருங்க. லட்சுமி, அக்கா இங்க மாமா வந்திருக்கார். பாத்தியா? தாத்தாவை பார்க்க போலாமா? ரெடி ஒன் டூ. சாரி, இது இது. இப்போ ரெடி மோகனா. நம்ம குழந்தையோட புருஷன் நிக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து நின்னுட்டீங்க. இத சொல்றியே, அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது அப்ப வேஷம் போட்டு நீ பார்த்தது இல்லையே குழந்தை. Thank you.
பாத்துட்டு இருக்கேன். இந்த மோட்டார் ஓடுடு மாமா. லட்சுமி, இந்த வேடிக்கையெல்லாம் நீ மட்டும் தானே பாக்கணும். அது அந்த பொண்ணையும் தான் கூப்பிட்டு காட்டேன். அக்கா, என்ன லட்சுமி? என்ன லட்சுமி? சும்மா வாயேன். அப்புறம் கோவம் வரும். சும்மா வாயேன். கைய விடுடி. எங்க மாமா தான் கோவம் வரும். சாருக்கா ஒருத்தி மாமா, இதுக்கு சாவி விடு. இதெல்லாம் இருக்கட்டும். லட்சுமி இந்த பார், இப்ப இந்த பாப்பா என்ன செய்யுது? அதுதான் இல்ல. இப்போ லட்சுமி அதை வாங்கி பாக்கலாம். இந்த இந்த லட்சுமி, இது என்ன விலை? என்ன 33 ரூபாயா? எவ்வளவு? கொஞ்சம்டா, 33 ரூபாய். அடே அப்பா, கொஞ்சமாவது? அப்படி என்ன? இங்க இருக்கிற சாமான் எல்லாம் ஒரு மாட்டு வண்டி விலை இருக்கும் போல் இருக்க. இது என்ன பிரமாதம்? இன்னொரு பொம்மை இருக்கு, அதுக்கு சாவி கொடுத்தா ஆடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய விலை 300 ரூபாய். பட்டணத்துல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பைசே உண்டா? ஏன் அப்படி சொல்ற? இப்படி பணத்தை பாழாக்கலாமோ? கிணறு விட்ட பணம் இல்லையே, உரம் வாங்க பணம் இல்லையேன்னு இங்க உள்ளவங்க அழறாங்க. பட்டணத்துல உள்ளவங்க 300 ரூபாய்க்கு பொம்மை வாங்குறாங்க. நல்லா இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கட்டும். இருக்கிற ஒரே பொண்ணு சுகமா இருந்துச்சு போட்டுமேனு இல்லாம இத பாரு, விநாயகம் பிள்ள ஒண்டி மனுஷன். உம்ம பொண்ணு வச்சிருந்த ஐயா சத்தம். அட, இன்னும் யோசனை இல்ல. என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, என் பொண்ணு அப்படி கொண்டு போய் தள்ள நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்காட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல? நாளைக்கே 10,000 ரூபாய்க்கு கேச போட்டு இருக்கிற நிலத்தையும் வீட்டையும் ஜப்தி பண்ணா குடும்பம் நடுத்தருவில நிக்கும். ஐயா, நடுத்தருவில நிக்கும். ஒரே பொண்ணு போலும் கிணத்துல சொல்லாம பொறுவீசியாக்கி கண்குளிர பாருங்க, கண்குளிர. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏயா, அந்த மனுஷன் தான் சொல்றான்னா உங்களுக்கு நியாயம் தெரியலையா? இனிவரக்கம் இல்லையா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த கிழவனுக்கு கொடுக்கணும்னா நீங்க சம்மதிப்பீங்களா? பணம் ஐயா, பணம். பணத்தையா கட்டிக்க போகுது இந்த பொண்ணு? ஐயோ, எழுத்து மாதிரி உள்ள இந்த குழந்தை அந்த மனுஷன் கேட்கிறான்னு சொல்ல உங்களுக்கு எப்படி ஐயா மனசு வந்தது? கடன் பட்டாங்கிறதுக்காக ஒரு குடும்பத்தை இப்படி அலோகப்படுத்தாமா? அட, என்ன கடை கடைன்னு கடை இல்லாட்டா மாத்திரம் கல்யாணம் ஆயிடுமாமா பெண்ணுக்கு? வியாபாரம் வேற ஆயிடும் இல்ல. கடைசியா சொல்றேன், உங்க சங்க ஓடி போனால அத பத்தி கவலை இல்லை. கடன் தீருது, கல்யாணம் ஆகுது, உங்க குடும்பத்துக்கே நல்ல காலம் ஐயா. வயசான காலத்துல வயலை பார்க்காம மாட்டை பார்க்காம மாப்பிள்ள வீட்டுல இருக்கலாம் சுகமா. யோசிக்காதியோ, எல்லாம் நல்லதுக்கு தான். அட, சரின்னு சொல்லு. சரி, அவ்வளவுதான். குறும் பண்றிய பத்தியா? அப்புறம் போட்டோ எடுக்க மாட்டேன். சரி சரி. ஓகே லட்சுமி, இந்த பாரு அக்கா. அக்கா இல்ல. லட்சுமி, மீனாட்சியும் பிடிச்சேன்னு சத்திரி பாபா. இதோ கமான், இங்க வந்துரு. இப்படி பார், புரிஞ்சு எப்படி? கொஞ்சமா பயப்படாத, போட்டோ பிடிக்கிறேன். லட்சுமி இந்த பக்கம் வந்துரு. கொஞ்சம் சிரி. ஐயோ, கொஞ்சம் இப்படி மேல பாரு, மேல பாரு. ரைட், இன்னும் மேல. ரைட், மார்வலஸ், வெரி குட். ஆஹா, உன்னுடைய அழகு சிவப்பு நிறம் எல்லாம் அப்படியே விழுந்திருக்கு. நான் வரேன் லட்சுமி. அதுக்குள்ளையா? சரி 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 சரி. அப்புறம் நீங்க என்னதான் சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு?
மறுபடியும் வந்துட்டு போயிட்டான் அந்த வீராசாமி. என்னமோ அதுக்கு தலையெழுத்துப்படி நடக்கட்டும். நாம என்ன பண்றது? அப்படின்னா நம்ம மீராட்சிய நாயக பிள்ளைக்கு கொடுக்கறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம்னு நினைக்கிறியா? நல்ல மாப்பிள்ளை எவன் வர்றான்? சொன்னாலும் உண்டாக ஓடி போயிட்டாராமியேங்கிற அந்த மனுஷன் கேசு போட்டா நம்ம குழந்தை தெருவில் நின்று திண்டாட வேண்டியதுதான். நம்ம மீனாட்சி விநாயகன் பிள்ளைக்கு கொடுக்கறத தவிர வேற வழி இல்லை. விநாயகன் பிள்ளை என்ன மீனாட்சி, நான் வரட்டுமா? சரி தாத்தா. ஐயோ மாமா, இத பாரு, ரொம்ப ஜோரா இருக்கு, என்ன போலே இருக்கு மாமா. ஆனா இது உன்ன விட சமத்து, பேசாம இருக்கும். ஓ மாமா. ஏமாமா அக்கா எப்படி இருக்கு? இதோ அண்ணையா கைவிடல் சொல்லு. விநாயகம் பிள்ளைங்கிற கிழவருக்கு எங்க
அப்பா 10,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். அந்த கிழவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உன்னுடைய அழகு, இளமை எல்லாவற்றையும் ஒரு கிழவனுக்கு பண்ணிடுவதா? இல்லாட்டா கடனுக்கு கேஸ் போட்டு எங்களை எல்லாம் ஓட்டாண்டி ஆக்கிடுவேன்னு அந்த கிழவர் சொல்றாரு. வேற வழி இல்ல. ஐயோ என்ன அநியாயம், என்ன மனிதர்கள், என்ன சமூகம்! ஆடவன் எத்தனை வயதானாலும் கல்யாணம் செய்து கொள்வதை இந்த சமூகம் அனுமதிக்கிறது. இதற்கு முடிவே இல்லையா? ஏன் இல்லை? சமூக சீர்திருத்தத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் முன்வந்தால் ஏன் இல்லை? மீனாட்சி பயப்படாதே, நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். எத்தனை படித்த பெண்கள், பணக்கார பெண்கள் வந்தாலும் சரி, உனக்காக என் வாழ்வை தியாகம் செய்கிறேன். 10,000 ரூபாயை கொண்டு வந்து அந்த பணம் தின்னு கழுகின் முகத்தில் வீசியிருக்கிறேன். 2,000, 4,000, 6,000, 8,000, 10,000. மீனாட்சி என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, எங்க அப்பாவுடைய பொண்ணு விட்ட தங்க எங்கயோ ஓடி போயிட்டாளாம். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது? அத பத்தி நமக்கு என்ன கவலை? நான் உன்னை எல்லவா கல்யாணம் செய்து கொள்ள போறேன். இது அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இத வந்துடுறேன். மீனாட்சி, மீனாட்சி இங்க வா. இது அப்பா கிட்ட சொன்ன சரின்னு சொல்ல போறார். ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். இப்ப சொல்லாம சொல்லலாம் மீனாட்சி, ஏற்பாடெல்லாம் முதல்ல ஆகட்டுமே. எனக்கு என்னமோ இப்பவே சொல்லிட்டா தேவையில்லைன்னு தோணுது. அவங்க இத கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆமா, அதுவும் சாமானியமான சந்தோஷமாவா இருக்கும். ஆனா பணத்தோட வந்து நானே உங்க அப்பாவை கேக்குறதா நியாயம், அதுதான் முறை. இருந்தாலும் இல்ல மீனாட்சி, நீயா போய் சொல்றது நல்லாவா இருக்கும். இல்ல உன்னால எப்படித்தான் சொல்ல முடியும்? மீனாட்சி நீ ஒரு குழந்தை. அன்புள்ள அக்காளும், தாத்தாவுக்கு உடம்பு சிறிது குணம், நான் இன்னும் 4 தினங்களில் புறப்பட்டு வருகிறேன். இன்னும் 4 தினங்களில் புறப்பட்டு வருகிறேன். மோகனாவை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும் விஷயமாக மாமாவிடம் சொல்லி தக்க ஏற்பாடு செய்து வைத்திருப்பா என்று நம்புகிறேன். இப்படிக்கு மூர்த்தி பாத்தீங்களா, எப்பவும் மோகனா ஞாபகம் தான் என் தம்பிக்கு. கடுதாசி மேல கடுதாசியா அழிஞ்சுகிட்டு இருக்கா, இன்னும் 4 நாள்ல வந்து விழுந்துடுவான். விழுந்துடுவானா? அடிபடாம இருக்கணும், இது வேற வம்பு. ஆமா, எப்பவும் கேலி பேச்சுதான். இந்த பாருங்க, மோகனாவை தவிர வேற எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்றான். ஓ, பெரிய டான்சர். ஐ சி, குமாரி மோகனா, மார்வாரி நாட்டியத்தில். கோபாலனோடு நான் ஆடுவேனே, நந்த கோபாலனோடு நான் ஆடுவேன். என் வேணுகோபாலன் நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே, நந்த கோபாலனோடு நான் ஆடுவேன். நந்த கோபாலன் ஹோ, நந்த கோபாலன் ஹோ, நந்த கோபாலன் ஹோ, நந்த கோபாலன். நடமாடும் போகை மண் போல ஆடுவேனே, மாமலர் சுட்டி சென்றவர் நெற்றியில் சீட்டி, அங்கு சென்றால் நான் பெறுவேன். ஓ, சென்றால் நான் பெறுவேன். எந்த மனம் போலே, எந்த மனம் போலே,
காத்திருக்கிறான் அங்கே இங்கே ஆவியை போச்சுக்குள்ள பார்க்கிறாய். பொடி பைத்தியக்காரி போ. அப்பா, என்னுடைய அறியாமையா என்றும் நீங்காத பழியை உங்களுக்கு உண்டாக்கி வச்சு இனியும் உங்களோடு இருந்து உங்களுக்கு அவமானத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கு. நான் விரும்பவில்லை. நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன். இந்த உலகத்தை விட்டே போ. நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன். ஐயோ, மீனாட்சி, 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 ஐயோ மீனாட்சி, ஐயோ மீனாட்சி, மீ ஐயோ 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 ஐயோ. ஐயா, மயிலாப்பூர் போற வேண்டியதுதானே? ஆமாமா. ஏமா, மயிலாப்பூர்னா நடுத்தருவா, வடக்கு மாட வீதியா, இல்ல ஆபிராம எதிருவா? தெரியாதே. மூர்த்தியே மயிலாப்பூர்னா யாரம்மா கண்டது? தாத்தாவை பார்க்க போனேனே, அப்பவே கல்யாணத்தை முடிச்சு போடுறேன்னு சொன்னேன். நானும் வந்து மாசம் மூணாச்சு, உன்னையும் காணும். உண்டு இல்லைன்னு நானே மாமா கேட்டு விடுறேன் கண்ணிக்கு. ஆமாமா, நீ கடை நிலையின் அசம்சர் இது கட்சிக்கும் அதை பொதிவில் வைப்போம். தற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி விதித்திடுவோம். வணக்கம் மாமா. பாப்பா, மூர்த்தி பாரதி எப்படி சொல்றார் பாத்தியா? வற்புறுத்தி பெண்ணை கட்டி. அக்கா என்ன பத்தி சொல்லிருக்குமே, நிறைய சொல்லிருக்காள. ஆமா, அவ சொல்லித்தானா தெரியும் உன்ன பத்தி எனக்கு? அதுக்கா இல்ல மாமா, நம்ம மோகனாவ எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிற விஷயமா? சரிதான், அதை சொல்றிய. இத பாரு, வற்புறுத்தி பெண்ணை
பெண்ணை. அதனால இந்த விஷயத்துல பொண்ணுக்கு பரிபூரண சுதந்திரம் கொடுத்துருக்கேன். மோகனாவை கேட்காம நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்ப. அப்படின்னா மோகனா கிட்டே கேக்கட்டுமா? தாராள மகன மோகனா. குட் மார்னிங் மோகனா. குட் மார்னிங். ஏன்பா கூப்பிட்டீங்க? நம்ம மூர்த்தி சொல்றேன். யஜமா வஜ்ரக்கடை இரும்புவேல் முதலியார் வந்திருக்கிறாரு. யாரு? வஜ்ரக்கடை இரும்பு இரும்பு கடை வஜ்ரவேல் முதலியார். இரும்பு கடை பெரும்பு கடைன்னு. மோகனா நானும் எவ்வளவு நாளா கேக்குறேன், நீ இன்னும் ஒன்னும் பதில் சொல்லாம இருக்கிய. என்னது? அதுதான் நம்ம கல்யாண விஷயமா? ஓ அதுவா? காலேஜ் படித்து முடிஞ்ச பிறகுதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். கரெக்ட், அது நியாயம்தான். ஆனா அதுக்கப்புறம் என்னையே கல்யாணம் செய்துக்கிறதாக எக்ரிமெண்ட் செய்து தரணுமா என்ன? நோ 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 நோ, சொன்னா போதும். ஒருவேளை நான் கல்யாணமே செய்துக்கிறது இல்லன்னு தீர்மானிச்சுட்டா? ஓ கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா என்னையே? ஓ நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. நான் வந்தது உங்க சம்பாஷணிக்கு ஏதாவது இடைஞ்சலா? நோ சும்மா உட்காருங்க. மோகனா அப்போ நம்ம மேட்டர் மன்னிக்கணும், நீங்க ஏதாவது தனியா பேசணும்னா நான் அப்புறமா வரேன். அப்படி ஒண்ணு கல்யாண விஷயம் கெட்டு போகல, நீங்க உட்காருங்க. இவர் மிஸ்டர் மூர்த்தி. ஆஹா. இவர் மிஸ்டர் மிஸ்டர் என் நாதன். ஆமா என் நாதன். வணக்கம. வணக்கம் மோகனா, அப்புறம் பாக்குறேன். மிஸ்டர் ப்ளீஸ் கெட் அவுட். என்னது? ப்ளீஸ் கெட் அவுட், வெளியே போங்கன்னு சொல்றேன் சார். யார? உங்களே தான் சார் சொல்றேன். என்னையா? இந்த சோபா என்ன, விக்ரமாதித்ய சிம்மாசனமோ? உட்கார்ந்து இருக்கும் போது வாங்க உட்காருங்க, நீங்க அதை விட்டு எழுந்த உடனே வெளியே போங்கிறீங்களே. பரவாயில்ல, இப்ப நீங்க அந்த சோபால உட்கார்ந்து பேசுங்க, எல்லாம் சரியா போகும். இந்த ஹாசியம் எல்லாம் இங்க வேண்டாம் சார். இப்ப போறீங்க என்ன? மோகனா என்னம்மா சத்தம்? ஒண்ணுமில்லப்பா, இவர் இவர் உங்களை பார்க்க வந்தாரா, இருங்கன்னு சொன்னேன்ப்பா. வாங்க சார். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நான் இத குடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இது என் வீட்டுல. ஓஹோ உங்க வீட்டுலதான் விழுந்ததோ? ஆமா, ஜன்னல் வழியா தானாவே வந்து விழுந்தது. ஏம்மா பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைக்கு நாவல் எனத்துக்குமா? ஆமா ஆமா. இல்லப்பா, இத என்னுடைய சிநேகிதை கொண்டு வந்து கொடுத்தா, இதெல்லாம் இப்ப படிக்க கூடாதுன்னு சொல்லி வீசி எறிஞ்சேன், அதுதான் அடுத்த வீட்டுல விழுந்திருக்கு. ஆமா, வேண்டாம்னு வீசி எறிஞ்சதுதான் என் வீட்டுல வந்து விழுந்திருக்கு. ஏம்மா உன் பேர் எழுதியிருக்க? அதான்ப்பா அவ எழுதி கொடுத்தா. உங்க எழுத்து மாதிரி இருக்க? என் கையெழுத்தும் அவ கையெழுத்தும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும். அப்போ இவங்க பேனாவும் அவங்க பேனாவும் ரெட்ட குழந்தைகளா இருக்கும். ரொம்ப தமாஷான ஆளா இருக்கீங்களே. ஆமா ஆமா, இத சொல்றீங்களே. அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது எதுக்கெடுத்தாலும் தமாஷா பேசுவேன்னு எல்லாரும் என்னத்தான் சொல்லுவாங்க. இருக்கும் இருக்கும் இருக்கும். அது சரி, நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறது பேரு? நாதன். நாதனா? அதான் நாகநாதன் பேரைத்தான் சுருக்கமா என் நாதன் வச்சிட்டு இருக்கு. ஐயோ நாகநாதன் பேர் அழகா இல்லையாக்கும். ஏன் அழகா தானே இருக்கு? இன்னும் ஏன் சார் அதை பாதியா வெட்டி வச்சிருக்கீங்க? என் நாதனாவது உன்னாதனாவது. இத பாருங்க, அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது எம் சிவசங்கர லிங்கம் பேரை எம் எஸ் எஸ் லிங்கம் மாத்தி வச்சுக்க சொன்னாங்க. தகப்பனார் தலையெடுத்த வெற்ற பேரை நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு கண்டிப்பா டெபினட்டா சொல்லிவிட்டேன். அது சரி, நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க? என்ன சொல்லீங்களே? அட இப்பதான் சொல்லுங்களேன். கரிவலம் வந்த நல்லூர். கரிவலம் வந்த நல்லூர். ஏப்பா நீங்க உங்களுடைய சிநேகிதர் ஒருத்தர் பத்தி அடிக்கடி சொல்லுவீங்களா? ஆமாமா, அவரு அந்த ஊர். யாரு உங்க சிநேகிதர்? மண்டிக்கடை தர்மரிக்க முதலியார், பஞ்சாயத்து போர்டு மெம்பர். அவரு கூட பர்மாவில ஒரு வட்டிக்கடை. ஆமாப்பா ஆமா, பர்மாவில குண்டு விழுந்து செத்து போனானே அவனே தான். அநியாயம், அவன் குடும்பம் ஜப்பான் குண்டுக்கு பலியாயிடுச்சு. தர்மலிங்கம் தங்கம்னா தங்கம்னா மோகனா நீ பார்த்தது இல்ல, அவன் சம்சாரம் புண்ணியவதினா புண்ணியவதி தான். பேச தர்மலிங்கம் உங்களுக்கு ஏதாவது சொந்தமோ? அவர் தான் என்னுடைய ஃபாதர். உங்க ஃபாதர்? அப்படியா? தர்மலிங்க மகாராணி, தர்மலிங்க மகாராணி. அப்ப நம்ம பையன்
நம்ம பையன் பாய் மோகனா நம்ம பையன்மா நானாதா இனிமே உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்க எவர்த்திங் நானாதான் ஓய் வீடு மாதிரி கொஞ்சம் காபி கொண்டாட சொல்லு இல்ல இல்ல வேண்டாம் கொஞ்சம் சாப்பிடப்பா நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன் நகனாதா அந்த சொத்துக்கள்லாம் என்னாச்சு தகவலே இல்ல நான் அப்பவே சொன்னேன் தாய் நாட்டுல மட்டும் பிசினஸ் செய்தா போதும்னு கேட்டானா காலேஜுக்கு நேரம் ஆச்சு நான் வரேன்ப்பா ஏய் சினி ஏன்மா டிரைவர கார் எடுத்து சொல்லு பெட்ரோல் இல்லீங்களா என்ன சினி இப்ப வந்து சொல்ற இல்ல குழந்தை நேத்தே சொல்லியாச்ச இப்ப எல்லாம் பெட்ரோல் பிஎம்ல ஈஸியா கிடைக்குதாமே சச்சே இந்த பிளாக் மார்க்கெட் பிசினஸ் நான் டச் பண்றது இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்காதப்பா வெரி குட் வெரி குட் இந்த பணக்காரங்க எல்லாம் கொஞ்சம் அடங்கி இருந்தா கருப்பு மார்க்கெட் பறந்தே போகும் காலேஜுக்கு போகணுமேப்பா ஓ எனக்கும் பேங்க்குக்கு நேரமாச்சு நான் அந்த வழியா தான் ஆபீஸுக்கு போறேன் என் கார்லயே வரலாமே ஆல் ரைட் வேண்டாம்ப்பா அட சும்மா போமா நம்ம பையன் போற வழியில இறங்கிட்டு போயிடுவான் போயிட்டு வரேன் போயிட்டு வாப்பா சும்மா போமா நல்லா இருக்கு கதை குடும்பம் உருப்பிட்டாவலதான் யாரோ எவனோ வந்து எனக்கு வளர்னா அவனோட பொண்ணு அனுப்பிட்டு பிள்ளையர் மாதிரி உட்காந்துருக்கீங்களே இதை சொல்றிய அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது காலேஜ் உங்க டான்ஸ் ஏ ஒன் மோகனா எவ்வளவு அழகான பெயர் பியூட்டிஃபுல் நேம் ஓ காதல் பெருசா நான் கூட படித்தேன் நல்லா இல்லையே பெரிய ரேக்கர் அசோக் எழுதியிருக்க நல்லா இல்லையா அட அடட ப்ளீஸ் சாப்பிட்டு இதெல்லாம் சாந்தா பக்கம் வந்துட்டோமே பைய பார்த்து கார் ஓட்டலையா இல்ல நான் தான் உங்களையே பாத்துட்டு இருந்தேன் மூர்த்தி தெரியுமா உங்களுக்கு அம்மா மயிலாப்பூர் மூர்த்தி தெரியுமா உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல கேளுமா ஐயா ஐயா இங்க மூர்த்தின்னு ஒருத்தர் என்ன என்ன இருக்கு அட முனியா நீ எப்போ அந்த ரங்கன்ல இருந்து வா சாப்பிட்டாப்லாம் அந்த காலத்துல நான் காலேஜ்ல படிக்கும் போது எதையும் கூப்பிட்டோட சாப்பிடுவேன் காத்து யாரு போது மோகனா சீனிக்கு என் மேல அபார அன்பு ஆமா ஆமா எப்படி சீனி கிடைக்காத இந்த காலத்துல காபில அரை வீச சீனியை கொட்டி பானகமா அடிச்சு கொண்டு வந்திருக்கான்ல அப்பா மிஸ்டர் நாதன் எப்பவுமே ஹாசியமா பேசுறாரு பாத்தீங்களா இத சொல்றீங்க தர்மலிங்கம் கூட இப்படித்தாமா தர்மலிங்கம் என்ன நான் கூட அந்த காலத்துல காலேஜில் படிக்கும் போது எப்பவும் யாரையாவது கிராட்டா பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க நேற்று ஐயா மூர்த்தி தெரியுமா உங்களுக்கு தெரியாதம்மா தம்பி மூர்த்தி தெரியுமா உனக்கு மூர்த்தி மாமா ஊர்ல இல்லையா ஊர்ல இல்லையா ஹலோ மிஸ்டர் நாதன் ஓ ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் நீங்க ரெடியா தான் இருக்கீங்களா வாங்க போகலாம் எங்க ஓ எக்ஸ்கியூஸ் மீ இந்தாங்க இன்விடேஷன் ஆசிரியர் எழுத்தாளர் அசோகனுக்கு இன்னைக்கு பாராட்டு விழா அசோகனுக்கு பாராட்டு விழான்னா அதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் நான் தான் டான்ஸ் ஆட போறேன் ஓஹோ ஆனா உங்க டான்ஸ் அங்க வந்துதான் நான் பாக்கணும் நான் தான் என் மனக்கண்ணால எப்பவுமே பாத்துட்டு இருக்கேனே
அதிருக்கட்டும், என்னுடைய ஃபாதர் தான் தலைமை வைக்க போறார். ஓ, ஐ சி. அப்ப அவசியம் போவோம். வெரி குட், வெரி குட். பட் பட் ஐ அம் சாரி, எனக்கு வேற ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஹாஸ்யத்தை? இப்ப உங்க டான்ஸ் மட்டும் தானே பார்க்கணும். அது மட்டும் தானா அசோகனுக்கு விருந்து? இந்த உணவு பஞ்ச காலத்துல விருந்து கிருந்து ஆல்வேஸ் அசோகன் அசோகன். அசோகனை யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க சார். உங்களுக்கு அசோகனை யாருன்னு தெரிஞ்சா நீங்களும் அளவு மீறி பாராட்ட மாட்டீங்க. ஆசிரியர் சார், அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது பங்க்சுவல்னா பங்க்சுவல் தான். அதுதான் எனக்கு தெரியுமே. பின்ன தெரிஞ்சிருந்தும் இப்படி தாமசம் பண்ணலாமோ? டான்ஸ் 5:30 பாருங்க, 5:35 இதோ ஆரம்பிச்சாச்சு. அன்பர்களே, எழுத்தாளர்களே, அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போதே ஹாஸ்யம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், நானே பிரமாத ஹாஸ்யமா பேசுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும். அசோகனுடைய கதைகள் எல்லாவற்றையுமே நான் படிச்சிருக்கேன். அவைகள்
உயர்ந்த ஹாஸ்யமாகும், அதே சமயத்தில் அறிவுக்கு விருந்தாகவும் இருக்கின்றன. அவர் தான் அசோகன் போல இருக்கு. எல்லாம் இப்ப தெரிஞ்சு போகும். அந்த காலத்தில் இருந்து பரதநாட்டியத்திலும் எனக்கு ஒரு பற்றுதல். ஆனா ஒரு பைத்தியம் தான் வச்சுக்கோங்க. நான் பேசிக்கிட்டே போறேனே, உங்க மாதிரி நானும் அசோகனை பார்க்க ஆவலாயிருக்கேன். இப்போது ஆசிரியர் அறிமுகம் செய்து வைப்பார். நம்ம பையன், நம்ம பையன் சார், நாகராஜன் நம்ம பையன். பல 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 மோகனா பாத்தியா, அசோகன் பாப்பா இங்கே பாப்பா பொன்னாளா இருக்கே. கதையிலதான் பொய்யும் புழுவும் வாசையிலுமா? காதல் பரிசா? காதல் பரிசு நல்லாவே இல்ல. நல்லா இருக்குன்னு நானா சொன்னேன்? என்ன ஏன் இப்படி ஏமாத்தணும்? நானா ஏமாத்தின? மனமேவும் ஆசை மோகனா, மானே இக்கோபம் நியாயமா. மோகனா, உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதேன். உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதேன். டடடா 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 டடா டடா. நாட்டியம் ஆடியும் பயனில்லை, நாகரீக வாழ்வோம் பயனில்லை, நாகரீக வாழ்வோம் பயனில்லை, காலேஜ் படிப்போம் பயனில்லை, காரோட்ட தெரிந்தோம் பயனில்லை. அதனால் யோசித்து நன்றாய் உணரணும், உலக அனுபவம் உண்டாகணும். யோசித்து நன்றாய் உலக அனுபவம் உண்டாகணும். உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதேன். டடடா 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 டடா டடா டடடா டடடா டடடா. முடிஞ்சுதான் உங்க டடடா. அசோகன் ஒரு பைத்தியம். உனக்கு அசோகன் பைத்தியம்? மோகனா, பைத்தியமும் காதலும் ரெட்ட குழந்தைகள் தானே. ஐயா, மூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? மூர்த்தியா? ஆமா. நல்லா தெரியுமா? எங்க இருக்க, எங்க இருக்க? அவரு அடட, அத கேட்க மறந்துட்டேன்னு. எந்த மூர்த்தியை சொல்ற? ராமூர்த்தியா கிருஷ்ணமூர்த்தியா? யாரோ பைத்தியம் கொண்டிருக்கு. ஹலோ மிஸ்டர் நாதன், இந்த டாக்டர் தான் இருக்கியா? சௌக்கியமாப்பா? சௌக்கியண்ணா, சௌக்கியண்ணா. அடட, பழைய குடும்பத்துல இன்னும் போகலையாப்பா? என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி முழிக்கிறிய. தெரியுது தெரியுது. நீ வந்து நீ வந்து நான் வந்து வந்து உன் கிளாஸ்மேட். என் கிளாஸ்மேட் கிளாஸ்மேட். நான் மட்டும் ஒரு பெண்ணா இருந்தா மறந்துருக்கியா? அது எப்படிப்பா? தர்மலிங்க மதுலையார் மகன் தானேப்பா நீ? அவருக்கு கூட பர்மாவில? இப்பதான் புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? வந்து போட்டோம். இன்னும் பிரம்மச்சாரியா தான் இருக்கியா இல்ல ஏதாவது குழந்தை குட்டிகள்? குழந்தை குட்டிங்கிற பம்பால நம்ம கூடாதப்பா. அதுக்கெல்லாம் கட்டிக்கிட்டு யாரப்பா மாரடிக்கிறது? நான் எப்பவுமே பிரம்மச்சாரி தான். ஆமா, வெங்கடா வந்து தொலைஞ்சா இப்போ. ஆமா, இப்போ நீ எங்க வந்த? என் மேரேஜுக்காக இன்னைக்கு மார்னிங் தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். ஓஹோ, பொண்ணு இந்த தானே? ஆமா. இங்க சிவசங்கர் இல்லைங்க முதலியார், அவர் டாட்டர் மோகனான்னு ஒரு பொண்ணு. ஆமா, அவ்வளவுதான். என்ன, சிவசங்கரலிங்க முதலியார் டாக்டர் மோகனா? ஏ, உனக்கா? ஆமா. உனக்கு அந்த எவ்வளவு பக்கட்டும் இல்ல? அவ சம்மதிச்சாளா? சம்மதிச்சாளாவா? என்னப்பா இது, இவ்வளவு நேரம் இங்கே பேசிக்கிட்டு இருந்தவன் மோகனா கிட்டியா? ஆமாம்ப்பா, ஆமா மோகனா கிட்டியேதான். இப்ப மோகனா எங்க? அதோ அட இங்கேப்பா. ஏய், என்ன விளையாடுற? இங்க இருந்து போறியா? என்ன போட்டுமா? நிஜமா போட்டுமா? யூ கெட் அவுட். மிஸ்டர் நாதன், இப்ப கூட போகத்தான் வேணுமா? நீயா
மோகனா. இப்ப போகட்டுமா? மோகனா. மிஸ்டர் நாதன், ஓ சாரி, மிஸ்டர் அசோகன், உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்னே கோபம் உண்டாவதே, உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்னே கோபம் உண்டாவதே, தெரியாத மாதிரி நடிக்கல. நீ சில மண் நட்டல. ஐயா, மயிலாப்பூர்ல மூர்த்தின்னு ஒருத்தர். இது சாந்தம்னா மயிலாப்பூர் அங்க இருக்குமா? அட சர்த்தா வாங்கண்ண, என்னமோ பதில் சொல்ல போயிட்டீங்க. எந்த பேரையாவது சொல்லிட்டு ஆர் பிடிக்க பாக்குதுங்க? முகர கட்டைய பார்க்கும் போதே தெரியல. வாங்க. ஐயோ பாவம், புதுசு போல் இருக்கு. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்தாமா, சும்மா வச்சுக்க, பரவாயில்ல. ஐயா கொஞ்சம் தர்மம் போடா. ஏழைக்கு ஏது
நீங்க சொல்றது சரிதான். உன்னோட இஷ்டத்துக்கு விரோதமா நாம என்ன செய்ய முடியும்?
நான் ஏதோ ஆத்திரத்துல வெரி குட் வெரி குட் புத்தி பல பல இப்படித்தான் புத்திசாலின்னு பேர் வாங்கணும். அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது பெரியவங்க சொன்னா டக் 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 டக்னு கேட்பேன். சரி மாமா நான் வர்றேன். ஆல் ரைட். என்னடா புரிஞ்சது காதல் கீதல் ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டாந்துட்டியே இதெல்லாம் நீ பேசக்கூடாது. அது எப்படி பா முடியும் உனக்கு ஒண்ணு ஆனா அத பத்தி நான் பேசானே வேற யாரு பேசுறதும் சுத்த இடியேற்றாங்க. மூர்த்தி மீனாட்சி உடனே இந்த இடத்தை விட்டு சொல்ல என்னை தொந்தரவு செய்யாது. என்ன தொந்தரவா? என் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டு இந்த தொந்தரவா? சில நேர இன்பத்திற்காகத்தான் அவ்வளவு பொய்யும் சொன்னீர்களா? அன்பு என்று சொல்லவில்லையா? காதல் என்று சொல்லவில்லையா? என்னென்னவோ சொல்லியிருக்கு. நீ முன்ஜாக்கிரதையாக இருந்திருந்தால் இந்த வம்பெல்லாம் வந்திருக்காதல்லவா? என்னுடைய இஷ்டத்திற்கு உடந்தையாயிருந்து என்னை பாவம் புரியும்படி தூண்டியதும் இல்லாமல் இப்பொழுது பழி பேர் சுமத்துகிறாயா? வஞ்சகி வஞ்சகி நானா வஞ்சகி? உங்களை நம்பியே நானா வஞ்சகி? இதுதானா சீர்திருத்தம்? இதுதானா தியாகம்? யோசித்து பாருங்கள். 10,000 ரூபாயை கொண்டு வந்து விநாயகம் பிள்ளையின் முகத்தில் வீசெறிய போவதாக சொல்லவில்லையா? உங்களை நம்பினேன், உங்கள் பேச்சிலே மயங்கினேன், இளமையின் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு உங்கள் இஷ்டத்திற்கு இணங்கினேன். மீனாட்சி, பழைய கதை பேசுவதனால் ஒன்று பிரயோஜனம் இல்லை. ஏதோ நடந்தது நடந்துவிட்டது. இனி உனக்கு தேவையானது உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வேண்டிய பணம் தானே? இதோ 2,000 ரூபாய். மறுபடியும் என் முகத்தில் விழிக்காதே. பணம்? என்னுடைய மானம், மரியாதை, கற்பு எல்லாவற்றிற்கும் முடியா இந்த பணம்? மூர்த்தி, நான் கேட்பது பணம் அல்ல. உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறேன். என் மானத்தை காப்பாற்றுங்கள், என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். கல்யாணம்? கைக்குழந்தையோடு கூடிய உனக்கும் எனக்கும் கல்யாணம்? ஒரு சிரிக்கும். சிரிக்கும். நான் கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெற்றேன் என்று ஊர் சிரிக்கிறதே, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? மூர்த்தி, பெண்ணின் பலகீனத்தை பயன்படுத்திக் கொண்டு இப்படி உதறி எறிவது உங்களுக்கு நியாயம் என்று தெரிகிறதா? நியாய அநியாயத்தை பற்றி எல்லாம் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. வேண்டுமானால் இன்னும் சிறிது பணம் வாங்கிக் கொண்டு சொல்ல. மூர்த்தி, நன்றாய் இருக்கிறது உங்கள் நடத்தையும் பேச்சு. மூர்த்தி, நான் உங்களோடு வாழ விரும்பவில்லை. இந்த சரிகார உலகத்தையே நான் வெறுக்கிறேன். நான் இருப்பதற்கு முன் என்னை உங்களுடைய மனைவி என்று சொல்லுங்கள், உங்கள் வாயால் சொல்லுங்கள், ஊரறிய சொல்லுங்கள். சமூகத்திலே எனக்கு விபச்சாரி என்ற பெயர் ஏற்படாமல் செய்யுங்கள். என்னை மணந்து கொள்ளுங்கள். அடுத்த நிமிஷம் உங்கள் கையா விஷத்தை கொடுங்கள். அமுதம் இன்று கொடுத்து உயிர்விடுங்கள். ஆசாங்குக்காரி மூர்த்தி, என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை. இதோ இந்த சித்தலை பாருங்கள். இதற்கு உங்கள் அன்பை காட்ட வேண்டாம்.
குழந்தையா? என் குழந்தையா? சொந்தம் வேறு கொண்டாடுகிறாயா? கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே என்னுடைய இஷ்டத்திற்கு இணங்கினாயே, இப்படி பல பேர் இடத்திலையும் நீ நடந்து கொண்டிருக்கலாம். போவிலையே, இப்படி அபாண்டம் பேச உனக்கு எப்படி என்ன அவ்வளவு குடிச்சலாம் உனக்கு? மூர்த்தி, எனக்கு இந்த தண்டனை வேண்டியது கடைசியாக ஒரு வேண்டுகோள். இந்த குழந்தையை மட்டுமாவது ஏற்றுக்கொள். உனக்கு பாடி புண்ணியம் உண்டு. உன் பாவத்தின் சின்னமான இந்த குழந்தையை என் தலையிலேயே கட்டிவிட பார்க்கிறாய்? அதை கொண்டு போய் குளத்தில் போடு, கொல்லு. உன்னோட அதுவும் சொல்லிட்டு. ஐயோ, மூர்த்தி, 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 மூர்த்தி. டாக்டர், இன்னும் பிரச்சனை வரலையே. லெட் அஸ் சீ. பெட்டை விட்டு இருந்திருக்க அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஆவது ஆகும். சுவையும் பாலவே நம் காதலால் இது சுகமே தரவாழும். தமிழும் சுவையும் பாலவே நம் காதலால் இது சுகமே தரவாழும். என் மனமே கவரும் நாதனே நம் வாழ்விலே புது உலகம் காண்போமே. என் மனமே கவரும் நாதனே நம் வாழ்விலே புது உலகம் காண்போமே. நாம் வீணையும் நாதம் போல, நாம் வீணையும் நாதம் போல் ஒன்றாக ஆனந்தமாய் வாழ்வோம், ஒன்றாக ஆனந்தமாய் வாழ்வோம். என்னாலும் இணை பிரியோம் நாமே, என்னாலும் இணை பிரியோம் நாமே. தமிழும் சுவையும் போலவே நம் காதலால் இது சுகமே பெறவாழ்வோம். கடலும் அலையும் நிலவும் ஒளியும் உடலும் உயிரும் நாம். கடலும் அலையும் நிலவும் ஒளியும் உடலும் உயிரும் நாம். தமிழும் சுவையும் போலவே நம் காதலால் இது சுகமே தரவாழ்வோம். தமிழும் சுவையும் போலவே நம் காதலால் இது சுகமே தரவாழ்வோம். மயக்கமா இருந்தப்போ குழந்தைய கொல்லு, அப்படி எப்படி புலம்பனியே ஒன்னும் செஞ்சிடாதம்மா.
ரொம்ப பாவம். உன்னால குழந்தைய வளர்க்க முடியலன்னா யார்ட்டையாவது கொடுத்துடு, கொண்டுடாத. நீ போய் எனக்கு வேணுங்கிற டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இன்னைக்கு எல்லாம் புதுசா இருக்கணும். எல்லாம் அப்பா புதுசா இருக்கணும். ஆமாண்டா, எல்லாம் தான் புதுசா இருக்கணும். போறண்டா, நீ போய் காரை ரெடி பண்ணு போ. சரிதான்பா. இந்த உலகத்தில் லயவஞ்சகத்தை அறியாது நிம்மதியாக தூங்குகிறாயடா. நான் போகிறேன். உன்னை சீராட்டி பாராட்டி உன் மழலை மொழியா அம்மா என்று கூப்பிடுவதை கேட்டு ஆனந்திக்க பாக்கியம் செய்யவில்லையடா. இனி இந்து குலத்தை வாழ முடியாது.
ஒரு அவளை பெண் தனித்து வாழ முடியாத உலகமடாயுது. நான் போகிறேன். உன்னை விட்டா ஐயோ எப்படியடா உன்னை பிரிவேன், யாரடா உன்னை காப்பாற்றுவார்கள்? உன்னை காப்பாத்த நான் யார்? கடவுள் இருக்கிறார் உன்னை காப்பாத்த. போகத்தான் வேண்டும். நான் குற்றவாளி, பாவி, மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்துவிட்ட மகா பாவி. உலகம் உன்னை தெரியாது. உன்னை ஒரு விபச்சாரியின் குழந்தை என்றல்லவா சொன்னோம். தாய் தந்தையை காணாது என்று சொல்லட்டும். உனக்கு ஒரு கரங்கமாக நான் உயிர் வாழ மாட்டேன். நான் போகிறேன். என்னை மன்னித்துவிடு தந்தை. சரி, பில் போடுங்க.
சத்தம்? பேபி! ஓ மை காட், நோட்டார் காட கூட குழந்தை பெற ஆரம்பிச்சிருதா? அனராமச்சந்திரா! ரோ 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 அடாது 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 ரோ 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 நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே கையில குழந்தை வந்தாச்சா? பேஸ் 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 ஏன் இப்படி அழுது பிராண வாங்குது? நமஸ்காரம் சார். ஏன் குழந்தை அழறான்? ரொம்ப போக்கிரியா இருப்பா போட்டிருக்க. உங்களை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு சார். என்னது? நான் வரேன் சார். என்னையே உரிச்சு வச்சிருக்கா? இது என்னடா பம்பு? நாதன் கையில குழந்தை. இந்த குழந்தை எடுத்துட்டு வந்து நகையெல்லாம் கைட்டுக்கிட்டு நம்ம கார்ல வச்சுட்டு போயிருப்பானோ? ஓ என் தட்டி தவறிடாதே, ஜாக்கிரதை. என்னப்பா மூர்த்தி, நீ கூட இப்படி லேட்டா வருது? ஐ அம் சாரி மாமா. சரி சரி, வந்த வாழ உள்ள போய் கவுனி. ஏன் இன்னும் நாகநாதனை காணும்? எல்லாரும் காது காப்பிடுங்க. சரோஜா, நீ கூட தான் நேரம் கழிச்சு வரணும். பாப்பா வா, வழிய வரதுக்கே என்ன? அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது பஞ்சுவல் பஞ்சுவல் தான். உட்கார் எப்படி? சரி, எல்லாம் ரெடி பண்ண சொன்ன நாளியாச்சு. மோகனா, மிஸ்டர் நாதனுடைய சாரி, மிஸ்டர் அசோகனுடைய புது தொடர் கதை எப்ப ஆரம்பம்? சிரிப்பு வேண்டும், சிரிப்பு. குழந்தைய வீதியில போட்டுட்டு வந்து யார் குழந்தைப்பா இது? அந்த ஆள் தான் சொல்றானே இவருடைய குழந்தை. என்ன குழந்தையானது? இப்பதானே இவருக்கு நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. இது ஏதாவது ஓல்டு கனெக்ஷன்ஸா இருக்கு சார். ஏ மிஸ்டர் நாதன், இது உங்க குழந்தை தானே? என்னது, என் குழந்தையா? நான் இத பார்த்ததே இல்லையே. சூட்டிங்கிட்டு மாட்டிக்கிட்டு ஆளை பார்த்தா டிப் டாப்பா இருக்கீங்க. ஏன் சார் பொய் சொல்றீங்க? யார் பொய் சொல்றது? மாம்பழம் ஆற்காடு முதல் திருவில இந்த குழந்தை ரிக்ஷால வச்சுட்டு திரும்பி பார்க்காம கார்ல ஏறி ஜோரா வந்துட்டே இதுயா பிடியா குழந்தைய? நீங்க குழந்தைய ரிக்ஷால வச்சு வாஸ்தவம் தானா? வாஸ்தவம் தானாவது? போட்டோ எடுத்திருக்கேன் சார், போட்டோ. நகநாதா, என்ன பயது? நான் நடந்ததை சொல்றேன். நகைக்கடைக்கு போயிருந்தேன். அப்ப இந்த குழந்தைய யாரோ என் கார்ல வச்சுட்டு போயிட்டாங்க. சரிதான், முன்னால குழந்தைய பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப வேற யாரோ கார்ல வச்சுட்டு போயிட்டான்னு சொல்றீங்க. பேஷ், அப்படியே குழந்தையனுடைய அம்மாவை கொஞ்சம் சொல்லிடுங்க சார். என்ன சொல்றீங்க? எங்க அப்பா விட குழந்தை என்ன சொல்றீங்க? கண்டாப்பா பாப்பா போலாம், சும்மா பாப்பா போலாம். பைத்தியக்கார பிள்ளைமா நீ, இதுக்காக உயிரை மாட்டிக்கிறதாவது? கடல்ல விழுந்தவங்க எங்கயாவது குழச்சுக்கிறதுண்டா? நீ சாவரத்துல சாமிக்கே இஷ்டம் இல்ல பாத்தியா? எதுக்காகமா சாவணும்? உன்னை விட கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த உலகத்துல இல்லையா? இப்படியாவா போயிடும்? கடவுள் கண்ணை திறந்து பாப்பாரம்மா, உனக்கும் நல்ல காலம் வரும்.
அழாதேம்மா. நீ ஆத்திரத்துல பெரிய தப்பு செஞ்சுட்டேம்மா. ஆமாம்மா, பெரிய தப்பு செஞ்சுட்டேன். குழந்தைய வச்ச இடத்துல போய் தேடி பாரம்மா. என் குழந்தை, என் குழந்தை ஆப்பிடுவாராம்மா? கவலைப்படாதேம்மா, எப்படி உன் குழந்தை ஆப்பிடுவான்? மறுபடியும் இப்படி செஞ்சிடாதம்மா. கண்ணி என்ன செய்யறது புரியல. வியாபாரி செல்போன் கடு அடிச்சு தொலைக்காதரா, அதை கண்டுதான் குழந்தை மரணுது. வீடுங்க என்ன கண்டாவிடா உன்னோட. தொண்டைக்கு சூடு வருது. செந்தாட்டுக்கு சங்கீதம் கேட்டா குழந்தை சும்மா இருக்கும்பா. சங்கீதம் வேணா இது, இடிக்க சத்தம்பா. அம்மா இருந்தா யாருக்கு குழந்தைக்க? இல்லப்பா எனக்கு. வாப்பா சீனி, வாப்பா. ஏன் சார் குழந்தை அழுது? அதான்ப்பா தெரியல. அதானே எங்களுக்கு தெரியல. என்ன போட்டீங்க? நாங்க ஒண்ணுமே போடலாம். அதான் அழுவுது. குழந்தைக்கு பசிக்கும் இல்ல? பசி பசி பசி. நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. நீ மகாபுத்திசாலி, மகாபுத்திசாலி, மகாபுத்திசாலி. நீ மட்டும் இப்ப வரலன்னா வயிற்று வலிக்கு வழக்கண்ணில சீனிய கலந்து போட்டிருப்பேன். நல்ல வேலை செய்ய போன அசம்பாவிதமா. அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க, அதை விட்டுட்டு விளக்கண்ணை அமல விளக்கண்ணை. அதுக்கு இல்ல சீனண்ணா, நீ போய் பால் எடுத்துட்டு வா. சுத்தம் போ. தூங்குறாப்பா, தூங்க. அப்படி தூங்கி அம்மாடா இடிய சொந்தம் போ. ஆராரோ ஆராரோ அறிவாரோ ஆராரோ நீ யாரோ நானாரோ அடங்கோப்பா யாரோ உங்கம்மா யாரோ. மேடா தூங்கட்டும். ராமச்சந்திரா அதான் தூங்கு பாப்பா. தூங்கு 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 தூங்கு. காரில் மூளை தெழுந்த கண்மணியே கண்வளராய், காரில் மூளை தெழுந்த கண்மணியே கண்வளராய், பாரில் இதே போல பார்த்ததில்லை எங்குமே. இப்ப நான் காலாட்டுறது குழந்தைக்கா உனக்கா? எனக்குதான்ப்பா. என்ன? ஏ இல்ல இல்ல குழந்தைக்குப்பா. தூங்காதரா. இடியா. சரிதான்ப்பா.
ஆராரோ ஆரிரரோ ஆரிவரோ ஆராரோ 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 ஆரிவரோ ஆராரோ 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 குழந்தைய பார்த்ததே இல்லேன்னு சொன்னது பொய்யே தவிர பாக்கி அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் என் மனசுக்கு படும். ஆமா எஜமா, எந்த பாவியும் குழந்தைய கார்ல வச்சிட்டு போக அந்த நல்ல மனுஷனுக்கு எவ்வளவு கெட்ட பேரு. உனக்கு என்ன தெரியும், நல்ல மனுஷனா? என் தம்பி தான் சொல்றாரு, நாகநாதனுக்கும் வேற யாரோ ஒரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தையா அது. ஐயே, நீங்க ஒண்ணுமா மூர்த்தி பேச்சு நம்பிக்கிட்டு. என்னம்மா பாக்குற? ஒண்ணு இல்லம்மா, என் குழந்தை மாதிரி இருந்தது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். அடடே பாப்பா, கேடே நீ போய் கார்ல பூஜாருக்கு எடுத்துட்டு வா. கங்கராச்சுலேஷன் சார். என்னப்பா ஆளே ஒரு தினிஸ்டா மாறிட்டியே. என்ன சார், எல்லாம் ஆச்சா? எல்லாம் எப்படிப்பா இருக்கு, நீ ஒரு பைத்தியக்கார புள்ள, சிச்சிதார்த்தம் மட்டும் தாப்பா இருக்கு. ஆச்சு ஒரு தினிசா, எங்களுக்கு எல்லாம் சுவிச்சங்கப்பா. சின்ன பெட்டிக்குள்ள என்னன்னு நினைச்சீங்க? அதேதான் சார். நாத நம்மளதான் மறந்துட மாட்டார்ப்பா. எதுப்பா குழந்தை? மிஸ்டர் நாதன், நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா முடிஞ்சது. மிஸ்டர் நாதன், இந்த ஆப்பிள் ட்ரையல் பேலன்ஸ் சீக்கிரமா தயார் பண்ணா இந்த மீட்டிங்லயே வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் கவனிங்க. கவனிங்க. இது என்ன பெட்டி? பெட்டி புது ஃபேஷனா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சங்கா பாவி, எவ்வளவு அவசரப்பட்ட குழந்தையை விட்டு விட்டார். அந்த பச்சில குழந்தை எங்கே என்ன பாடுபடுகிறதோ. ஜோஜோ ஜோஜோ, ஏண்டாப்பா தூக்கம் இல்லையா? எங்கிட்ட வரியா? வா வா வாடா கண்ண, வாடா அப்பா, வாடா அம்மா, வாடா. அப்படி வாடா. ஏண்டாமா ஓனோண்டு 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 ஓனோண்டா. ஏய் போடுக்கிட்டு கிரணம். அச்சா ஏய், இது மாதிரி நீ போடுவியா? இதை பாரு, இதை பாரு நடக்கு பச்சா. நீ நடப்பிய மாதிரி பச்சியா பாரு. நீ செய்யுமா? நீ விடு. சிரி பாப்பா, சிரி டாக்கண்ணே, சிரி.
குதிரை ஓடுது பாரு, அப்படி போறோம். ஆபீஸுக்கு நேரமாச்சு, வா போலாம். சரிதான், உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது போல் இருக்கு. இந்த பாருங்க, நாகநாதனுடைய பர்சனல் லைஃப் பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆனா திருட்டுத்தனமா பெத்த குழந்தைங்க ஒரு வருஷமா பெட்டிக்குள்ள வச்சு பேங்குக்கு கொண்டாடுதுன்னா, சரி சரி சரி, இன்னும் கொஞ்ச நாள் போனா இதுல உங்க பேருமல்ல அடிபடும் போல் இருக்கு. என்னால நம்பவே முடியலையே சார். என்ன நம்ப வேண்டாம் சார், உங்க கண்ணை நீங்க நம்புவீங்கல்ல. நீங்களே வந்து பெட்டிக்குள்ள குழந்தை இருக்கிறத உங்க கண்ணாலே பாருங்க சார். வாங்க. மிஸ்டர் நாதன், அன்னைக்கே இந்த பெட்டியை பார்க்கலாம்னு நினைச்சேன். பெட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, வெரி குட் பாக்ஸ், வெரி குட் பாக்ஸ். ஆமா ஆமா, இது ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். எஸ் சார், ரொம்ப சௌகரியமா இருக்கும். அதுக்குள்ள மாயமா போட்டுதான் என்ன? எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான் சார். இது பேபி கணமே பாத்தீங்களா? பேபி கணமா? ஆமா சார். என்னத்தா இத பாருங்க சார், குழந்தை. மிஸ்டர் நாதன், நாதன். எஸ் எஸ், கமிங் சார். நாதன், இது என்ன ஆபீஸா வீடா? குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து விளையாடுறதுதான் வேலை பார்க்கற லட்சணமோ? ஆமா குழந்தை, இந்த குழந்தை. ஆமா குழந்தை. ஆர்வியா இந்த குழந்தை? இப்ப என் குழந்தைன்னு தான் சொல்லணும் சார். உண்மை என்னன்னா, யூ ஆர் சஸ்பெண்டட். சஸ்பெண்ட் என்ன சார், நானே ராஜினாமா கொடுத்துறேன். போயிட்டு வரேன் சார், குட் பை. மூர்த்தி, தேங்க்ஸ். சலாம் சார். ஜா சார், இன்னைக்கு லீவா? இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, இனிமே எப்பவுமே லீவு தான். குழந்தைங்க நிம்பத்தை பறிக்காதே. குழந்தையாவது சுகமாக இருக்கட்டும், அவன் இன்பத்தை பறிக்காதே. அவர் எங்க இருக்கார்? ராஜா தெரு மொத வீடு. கண்ணே, கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டா. நீ எங்க இருந்தாலும் சௌக்கியமா இருந்தா போதும்.
வீட்டை ஏன் காலி செய்துட்டாரு? வேலை இல்லாதப்ப என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வீடுன்னுதான். அப்புறம் அப்புறம் என்னத்த சொல்றது, இருந்த சாமானை எல்லாம் வித்து கடனை கொடுத்துட்டாரு, அசம்பாவிதத்தையும் அனுப்பிச்சுட்டாரு. பாவம், இப்ப தனியா கஷ்டப்படுறாரு. குழந்தை, உன் பிடிவாத இருக்க. நான் என்ன செய்யறது சீனி? ஒரு தரம் போய்தான் பாரு, அவரை உண்மை தெரிஞ்சு போகுது. இருளடைஞ்சு போயிருந்த என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பூரணச்சந்திரன் உதயமாயிட்டது மோகனா. என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யின்னு தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு நான் நிச்சயமா எதிர்பார்த்தேன் மோகனா. அந்த குற்றச்சாட்டு பொய்யின்னு நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா இந்த உண்மைய ஊராரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்படியாவது இந்த குழந்தையினுடைய தாயை கண்டுபிடிச்சிட்டா. ஏண்டா கண்ணு, உங்க அம்மா யாரு, எங்க இருக்கான்னு நீயாவது சொல்லேண்டா. ஏண்டா பாப்பா, நானா உங்க அம்மா? அம்மா, குழந்தைக்கு அம்மா எங்க? ஒன்னதான். என்ன? குழந்தைக்கு பால் குடு. அதோ அந்த கிண்ணத்துல பால் இருக்கு, குடுவன்னு. மோகனா, இந்த சந்தோஷமான வேலையில என்ன சத்தம்? இது என்ன பேக்கெட்? ஆமா, இது என்ன பேக்கெட்? லெட்டர் கூட இருக்க. ஆமா, லெட்டர் கூட இருக்க. குழந்தை சுகமாயிருப்பதை அறிந்து சந்தோஷம். என்னுடைய அன்பளிப்பாக இந்த சட்டையை அனுப்பியிருக்கிறேன். தாய், ஆச்சரியமா இருக்கே. இல்ல இல்ல மோகனா, குழந்தையுடைய தாய் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, இனிமேல் என்ன ஏமாத்த முடியாது. மோகனா மோகனா மோகனா. அட ராமச்சந்திரா, பூர்ணச்சந்திரா, உடனே அமாவாஸ், என்ன வாழ்க்கை! பேபி, அந்த அம்மால ஒன்னும் சொல்லாதீங்க, அது என் குழந்தைதான், நான் தான் கவனிக்கல. அடுத்த மனுஷங்கள்லாம் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கலாமா? இந்த அம்மா வரலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? பெத்த தாய் கூட இவ்வளவு துணிச்சல் வராதம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. இனிமேலாவது குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கு. நீங்க செஞ்ச உதவிக்கு என்ன கொடுத்தாலும் தகும். ஆனா என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். என் குழந்தையை காப்பாற்றியவருக்கு எனக்கே வெகுமதியா? என்ன துர்பாக்கிய நிலை! பேபி வா மோகனா. எக்ஸ்கியூஸ் மீ, அன்னைக்கு அவசரப்பட்டு ஆத்திரமா பேசிட்டேன். உட்கார் மோகனா. மறுபடியும் கேக்குறேன், இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு இப்பவாது சொல்லுமா? அப்படின்னா இதுவரைக்கும் நான் சொன்னதை நீ நம்பலையா? இந்த தடவையாவது நிஜத்தை சொல்லுங்களேன். மோகனா, சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நான் தெரிஞ்சுக்க வந்தது உபதேசம் அல்ல, உண்மையே. உண்மையே, இத்தனை நாளா சொல்லப்படாத உண்மையே தெரிஞ்சுக்க. இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. என்ன? ஆமா.
அப்படின்னா குழந்தையுடைய அம்மா அவ செத்து போறா. இனிமேலாவது நம்ம மோகனா பேனுக்கு அதான் மோகனாவோட இஷ்டம்னு 2000 தடவை சொல்லியாச்சு. இதோ மோகனா. அப்ப நீயே கேளு. இல்ல இல்ல நீங்களே கேளுங்க. மோகனா உன் கல்யாண விஷயமா நம்ம மூர்த்தி நீங்க பாத்து செய்யறது சரியாப்பா. இன்னும் என்ன மாமா, அடுத்த வெள்ளிக்கிழமை கூட நல்ல முகூர்த்த நாள் தான். எப்படி இருக்கு டாக்டர்? மோசமான கேஸ் தான். அப்புறம் என்னால முடிஞ்ச வரையில பாக்குறேன். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல வரேன். இந்த மருந்தை வாங்கியாரு சொல்லுங்க. சினி சினி ஐயா, குழந்தை கீழே விழுந்து மட்டும் உடஞ்சு போச்சாமே. ஐயோ கண்ணே. இந்த மாதிரி ஆபத்து வேலைகள்ல பகவான் தான் உங்களை தாய் மாதிரி அனுப்புற. கொஞ்சம் பாத்துங்க, மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தை உடம்பில் இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டது. ரத்தத்தை டிரான்ஸ்பியூஸ் பண்ணணும். என்னுடைய ரத்தத்தை கொடுங்க டாக்டர். உங்க பிளட்டா? அது முடியாது. ஏன்னா அப்பா அம்மா பிளட்ட தான் இம்மிடியா யூஸ் பண்ணலாம். விஸ்வநாதன் ஹரியம் நீங்க வாங்க. டாக்டர் என்ன? ஏன் நீங்க தானே குழந்தையுடைய ஃபாதர்? இல்ல டாக்டர், குழந்தையுடைய அம்மாவை கூப்பிடுங்க. இது அனாத குழந்தை டாக்டர். அப்படின்னா குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம் தான் விஸ்வநாதன். அம்மா குழந்தைக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்ற? அப்பா அம்மா ரத்தம் கொடுக்கணுமே. இதோ என் ரத்தத்தை கொடுக்க சொல்லுங்க. என் ரத்தத்தை எடுத்துங்க டாக்டர், சீக்கிரம் காப்பாத்துங்க. நான் தான் குழந்தைக்கு தாயா, எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். நாதன் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல குழந்தை கண்ணை முடிச்சிடுவான். ரொம்ப புள்ளி உங்களுக்கு. நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். அவமானத்தை உண்டாக்க வேண்டாம், அதை மட்டும் கேட்காதீங்க. அழாதே அம்மா,
இனிமே உனக்கு நல்ல காலம்தான். சொல்லுமா, உன்னுடைய புருஷன் யாரு? சொல்லம்மா சொல்லு. அவர் அவர் இரண்டு வருஷத்திற்கு முன்பு எங்கள் கிராமத்துக்கு வந்திருந்தார். கிழவனை மணந்து கொள்ள விரும்பாமல் தற்கொலை செய்து கொள்ள போன என்னை தடுத்து தானே மணந்து கொள்வதாக கூறினார். நம்பிதி என்னை கைதூக்கி ஆள வந்து கடவுளாக கருதினேன். முதலில் என்னையே தெரியாது என்று சொன்னவர், பிறகு பணம் கொடுக்க வந்தார். என்னுடைய ஒரே ஆசை, நான் சாவதற்கு முன் இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா என்று அவர் சொல்ல வேண்டும் என்பதுதான். அழாதே அம்மா, அழாதே. உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கின அந்த அயோக்கியன் யாரம்மா? சொல்லம்மா சொல்லு. தயங்காதே சொல்லு. மூர்த்தியா? ஏமா, இவர தெரியுமா உனக்கு? இவர் தானம்மா குழந்தையினுடைய அப்பா. அப்பாவா? நானா? யார் சொல்றது? யார் சொல்றது? குழந்தையினுடைய தாய். இதெல்லாம் என்ன குல்மார்? மூர்த்தி, அப்படி என்ன இந்த அம்மா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமாவது. மூர்த்தி மாமா, மூர்த்தி மாமா, நான் இவ்வளவு பார்த்தது கூட கிடையாது. நாமே என்னாலும் இணை தெரியும் நாமே என்னாலும் இணை
Thank you.